ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கீங்க? நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன். ஸோ பத்திரிகை டார்லிங்ஸுக்கும் மேடையில் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய இதில் சொல்லியிருக்கேன், மைக் கொடுத்தாலே நம்மளுக்கு கதை கலக்கலன்னு ஆகிடுவேன். ஸோ இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, இதில் பெரிய அதான் ஃபஸ்ட் டைரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் கூட்டு வந்தார். சார் டைரக்டர் எங்கே சார் கேட்டேன். ஸோ இதுதான் இவர் தான் டைரக்டர்னு பார்த்தா டைரக்டருமே தெரியுதா சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியவே தெரியாது. ஸோ கதை சொல்லும்போது நான் ஸ்டாப்பாக நான் சொல்கிறேன், தண்ணி குடிங்க சார்னு. இல்லை மிஸ்டர் முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்புறமா ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டர் ஒன்று கேட்கணும், நான் நிறைய ஹேர் நிறைய தாடி வச்சிட்ருப்பேன் பார்த்துருப்பீங்க. வந்து ப்ரொடியூசர் அவங்க பேசிக்கிறாங்க, எப்படி சொல்கிறது தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு. மொட்டை அடிக்கணும், தாடி எடுக்கணும்னு சொன்னேன்னு எனக்கு பக்கு 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 ஆயிடுச்சு. ஏன்னா ஏற்க நான் வந்து இன்னொரு படம் டிங் டாங்னு ஒரு படம் அந்த போயிட்டுருக்கு. ஸோ அந்த தாடியும் மீசி வச்சு நடிச்சிட்டேன். ஐயோ, ஆனால் இது இதுவும் பண்ணி ஆகணும், நம்ம நம்பி வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த டிங் டாங் ப்ரொடியூசர் கார்த்தின்னு ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட போய் பேசினேன். சார் எனக்காக தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு. பண்ணு உங்கள் இஷ்டமா சார் பண்ணு சொல்லும்போது, ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் ஓகே சொன்னால் தான் இதுக்கு மொட்டை அடித்து இதை காய்ச்சிட்டு கொடுத்து பண்ணேன். ஏன்னா இந்த படத்து மேலே லவ், உங்கள் மேலே கான்ஃபிடென்ட்னால நான் பண்ணேன். ஸோ அது மாதிரி எல்லாருமே இல்லை, கேமராமேன் ஆகட்டும், டார்லிங் ஆகட்டும், ஹீரோ பிரித்வி டார்லிங் ஆகட்டும், டைரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம டார்லிங் டார்லிங் பேர் என்ன, ஐயா அவர் ஃபஸ்ட் ஷாட்டேன்னு தேட்டருக்கு போயாச்சு. டார்லிங் ஃபஸ்ட் ஷாட்டேன்னு ஃபஸ்ட்டு பண்ணணும், எப்படி ஷூட்டிங் நம்ம எப்படி ஆரம்பிப்போம், சாங்கிலேருந்து எப்படி அப்படி ஜாலியாக ஆரம்பிப்போம். போகணுன்னே ஒரு 27 ஸ்டெப்ஸ் இருக்கும். அவர் பையனை முடிப்பிச்சு தர தர இழுத்துறோம்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஐயோ, ஏற்கனவே வெளியில் நல்ல பேர் நம்மளுக்கு, இந்த பையனுக்கு எதாவது அடிக்கடி பண்ணிச்சுன்னா. இப்போ நான் சொன்ன தப்பாக வச்சுக்க டார்லிங் சொல்லிட்டு முடி நல்லா பிடிச்சிட்டு கொண்டு வந்த ஃபைட் மாஸ்டர் வந்து நம்ம ஜாக்வர் சாரோட மகன் விஜய் ஜாக்வர். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர், நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டீம், இந்த சின்ன படம் பெரிய படம் அது என்றைக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாமே படம் தான், அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். ஏன்னா இதே கேமரா தான் எல்லா இதுக்கும் போகுது, இதே பெண்ணு தான் எல்லா இதுவும் எழுதுது. ஸோ அதனால் நீங்கள் தான் தயவு செஞ்சு எல்லா படத்தையும் தூக்கி விடணும். இந்த படம் தூக்கி விடணும் நம்புகிறேன். லவ் யூ டார்லிங்ஸ், ஜெயிக்கலாம். ஓகே ஓகே, நல்லது என்ன இருக்கு, அதான் சொல்லுங்க. ஓகே ஓகே, ஆமாம், எனக்கு எல்லாம் அப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது ஜி. எனக்கு ஒன்றும் பெருசாக தெரில, நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். பிக் பாஸ்ன்றது என்னை ஃபஸ்ட் வயதுலேருந்து கேட்டுட்ருக்காங்க. நான் நம்ம அப்போ பிஸியாக இருந்தாலும் போல 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 சொல்லிருந்தோம். இப்போ கேப் ஒன்று கிடச்சிது, போய் அது உண்மையாக பொய்யாமல் பார்க்க தான் உள்ளே போனது. போய் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா கேம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. வெளியே வந்தேன், வெளியே வந்தோன்னே ஏதோ சின்ன பசங்க டீம் வரைக்கும் அந்த சின்ன பசங்க மைண்டில் நம்ம இருக்கிறோம்ல, அதே நம்ம வெற்றி காரணம் தானே. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு இருக்கு. ரெண்டுமே அண்ட் மெயின் ஹீரோ டார்லிங் தான், அவர் சொல்லக்கூடாது. பட் இதுக்கு அது கதையோட மூவ் ஒன்று இருக்குல்ல, தள்ளி விட ஒரு ஆள் வேணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஆளை நடிச்சிருக்கேன் அவ்வளோதான். பட் ஹீரோஸ் ஹீரோயினியெல்லாம் அவங்க தான். நான் அதான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய படம் சின்ன படம் பெரிய ஹீரோ அல்ல, அதான் அது ஹீரோஸ் எல்லாம் பார்க்கல, இவங்களும் டான்ஸ் தான். நான் அங்கே எப்படி சொல்லித்தரணும் அதே செல்லமாக இங்கே சொல்லித்தரேன். நல்லா கற்றுக்கிட்டாங்க, ரிகர்சலோடு பார்த்து சூப்பராக கற்றுக்கிட்டாங்க. தெரியவே இல்லை இருக்கா, டான்ஸ் ஆடாத மாதிரி தெரியல, நல்லா ஆடுறாங்க, எல்லாம் சூப்பராக ஆடுறாங்க. இன்னும் அடுத்தடுத்த படத்தில் நல்லா ஷைனிங் ஆகிடுவாங்க கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், அது வந்து 2000 பேர்ன்றது எங்கள் யூனியன்லேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் யூனியன்லேயே 800-900 பேருக்குள்ளே தான் இருக்காங்க. டைரக்டர் ஆசைப்பட்டது விஜய் சார் வச்சு பெருசாக போனோமா 2000 பேர் போனாங்க. அதுக்கு என்னென்னா எங்கள் டான்ஸர்ஸ்லாம் காசு கொடுத்தாச்சு. இந்த நான் நம்பர் டான்ஸ் வந்தாங்களே அவங்க யார் மூலியமாக வந்தாங்க, இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் யாரோ சொல்லி தான் வந்திருப்பாங்க, உங்களுக்கு லீடர் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் கேஷ் போச்சு. அங்கே கை மாற்றுறதுல மிஸ்டேக் ஆகிட்டு நம்ம யூனியன் பேர்த்தவங்க டேமேஜ் ஆகிட்டாரு. மற்றபடி இப்போ போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, முடிச்சிருவாங்க. ஸோ அதில் இதில் வந்து இது ஒரு க்யூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க, இதுக்கு நிறைய டான்ஸ் தேவையில்லை. அவர் கேட்டது எவ்வளோ வேணும்னு கேட்டதில்ல, வேணாம் சார் எனக்கு 20 இருந்தால் போதும்னு சொல்லிட்டு 20க்குள்ளே வச்சு பண்ணோம். அந்த மாதிரி போய்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாதிரி கெட்டப் அப்படி இல்லை இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் நான் போய் ஸ்டோரி சொல்லுவோம்,
அவங்க அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு தெரியணும். சொன்னதுக்கப்புறம்னா ஓகே இந்த கேட் இப்படி பண்ணணும், கேட் இந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கணும். போகும்போதே நம்ம கேட் இப்படி பண்ணுங்க, இந்த கேட் இப்படி பண்ணாதீங்க சொன்னோம்னா அவங்க வந்து கடைக்குள்ளே போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கதையை லவ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கெட்டப் எப்படிங்கன்னு அவங்க அவங்க டிசைட் பண்ணதான். அதுக்கப்புறம் அவங்க வேணாம் சொல்லினாங்க கூட நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டோம். இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க, ஓட முடியாது ஒளி முடியாது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாகேஷ் ரங்கம்னு ஒன்று வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தெலுங்கில் ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு, இட்ஸ் லைக் 1817 சம்திங் ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு. ஸோ தியேட்டர் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் உங்கள் தமிழ் மீன் இந்தியாவுக்குள்ளே மட்டும் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் தியேட்டர்னு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்குறீங்க. ஓகே, இல்லை ஆக்சுவலாக நாங்கள் நோ எக்ஸிட் தான் ட்ரை பண்ணோம். நோ எக்ஸிட் தான் வந்து ஆக்சுவலாக டைட்டில் நாங்கள் ட்ரை பண்ணோம். இல்லை நோ எக்ஸிட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எக்ஸிட் எக்ஸிட்னு ஒரு இதெல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம டைட்டில் நோ எக்ஸிட்டாக போகணும், நாங்கள் அப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓட முடியாது ஒளிய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைட்டில் எல்லாமே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் இதுக்கும் நாங்கள் யோசிச்சுப்பாங்களேன், அவங்களும் டேட்டெலாம் பண்ணியிருக்காங்க, சேம் திங்கிங்காக தான் இருக்கும். ஸோ நான் டேட்டக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் டேட்டக் சம்மந்தமான ஒரு டைட்டில் அவங்க ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்க்குற நீங்கள் தான் எழுதணும் அது கமல் சாரா சத்யராஜ் சாரான்னு. ஆனால் எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும். இல்லை 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 இல்லை, நம்மளுக்கு முன்னேற அவங்களாம் நம்மளோட மூத்தவங்க, ஏதோ சினிமா அவங்கள அவங்கள மைண்டில் வச்சு தான் பண்ணுது. நான் மோஸ்ட்லி சத்யராஜ் சார் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், அவர் கொஞ்சம் எல்லாருமே நிக்கிற அத்தனை பேரும் ஹீரோ தான். நீங்க யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, நான் இப்ப சொல்றேன், நீங்க சினிமா விட்டு ஒன்லி ஃப்ரெஷ்ஷுக்கு மட்டும் சொல்லுங்க. நான் இந்த நிமிஷத்துல என்ன சொல்ற, எல்லாருமே ஹீரோ தான், நீங்களும் ஹீரோ தான், இந்த பையன் மோகன் குமார் போட்டு இவர் ஹீரோ, எல்லாரும் ஹீரோ தான். அந்த அவங்கவுங்களுக்கும் அந்த வாய்ப்பு வரும்போது பயன்படுத்தினா ஜெயிக்கணும், அதான் என்னுடைய எண்ணம். இந்த பேசுற ராபர்ட் சார், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்றோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பா. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர் வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ அப்பாக்கு என்ன ஆசிருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன், அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கான், எப்போ முன்னாடி வருவான்னு. ஸோ அப்போட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ் ஆயாச்சு, நம்மளுக்கு என்ன அப்போட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன், ஹீரோவும் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு மேலே என்னோட நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் சரி. இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி, இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய ரெண்டு படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர், டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன், ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்படி எப்படி நான் வாய்ப்பு, நான் அவங்க நான் தேடி போகல, நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன், மக்கள் என்னை தூக்கி விடுவாங்க என் நம்பிக்கை இருக்குது, அதனால் நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங் தான், நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி, அவனுக்கு கொடுக்கணும், ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள், இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க விளையாட சொல்ல முடியாது, தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க, வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம். ஆ இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை, நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உக்காந்துட்ருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திட்டுருக்கான் கபா கபா கபான்னு, இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிட்ருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகல இதுக்கும் போக முடியல, என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துருக்கோம், பிடிச்சிருந்தது.
ஜஸ்ட் பேசத ஆரம்பித்தேன். அதை நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்டா விட்டாங்க. வெளியே வந்து இதுக்கு அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை நம்ம அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைமெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அதுக்கு தேவையில்லை தான், தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் பண்ணுற ஈவெண்ட்டு தான், அவரோட ஈவெண்ட் கிடையாது. ஐ மீன், அவர் இப்போ அவர் பிக் பாஸில் அவர் ஹோஸ்ட், இஸ் எ ஹோஸ்ட், அவர் வந்து ஹோஸ்ட் தான். ஓகேங்களா, பிக் பாஸ் வந்து அவரோட தலைமையில் வந்து நடக்கலை, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இல்லை, என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க, என்னை அப்போயே கேள்வி கேட்டு தான் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன், நம்மளுக்கு பேர் இருக்குது. கமல் சார் போனதும் பேர் இருக்குது, கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது, அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்கிறேன். ஆமாம், என்ன அது உள்ளே பார்த்தீங்கன்னா, நான் உள்ளே கூட அதை எல்லாம் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும், டே எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்ய சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன, எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அது வேஸ்ட்டு தான். அது அங்கே அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியே வந்து ஒருத்தன் வரல. என் பொண்ணு குயின்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டாடி வரேன்னு சொல்லிட்டு வரல. அவ்வளோதான், அந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள், வெளியே வந்தோன்னா பந்தவங்கள ஒன்றும் கிடையாது. ம், கொடுக்கணும். அதுக்கு அதுக்கு அது ஆமாம் ஆமாம் இருக்குது 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 ஒன்றும் இல்லை ராஜா. படம் நல்லா இருந்தால் யாராக இருந்தாலும் வந்து படம் பார்ப்பாங்க, கண்டர் நல்லா இல்லைன்னா தேட்டருக்கு வர முடியாது. இதான் உண்மை. இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் ப்ரெஸ் மீடியா வச்சு எதாவது பண்ணாலும், நீங்கள் இருக்கு நான் சொல்லிடுறேன், என்ன தான் நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணாலும் மக்கள் வந்து யூடியூப்போ உங்களோட ப்ரெஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. தேட்டருக்குள்ளே வராது காரணம்னா, படத்தோட கண்டர் சரியெல்லாம் வரல. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மலையாள படம் ரெண்டு படம் சூப்பர் ஹிட்டு, நான் சொல்லிடுறேன் ரைட். ஆமாம், அந்த கண்டன் அந்த படம் நான் பார்க்கல. ஆமாம் சரி, நான் சொல்லு சொல்லு. ஆ, ஆமாம் கண்டிப்பாக அதாங்க படம். இப்போ இந்த சொன்னார் எடுத்துருக்காரு, நோ எஸ்கேப் பண்ணுது. நெம்பர் எஸ்கோன், இந்த படத்தை பார்க்கும்போது பசங்க முழுகல, சின்ன பசங்க எல்லாமே ரொம்ப அருமையாக நான் வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக. இந்த மாதிரி படம் தான், நான் தான் ஒரு நாளைக்கு 3-4 படம் கிளியன்ஸ் கொடுக்குறேன். தேட்டரில் வருது, இப்போ ரிலீஸ் ஆகிற வர படம் நான் 3 ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா இல்லைங்கும்போது தேட்டர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தேட்டருக்கார குறையவே நான் சொல்ல மாட்டேன். காரணம்னா, படம் நல்லா இருந்தா நீங்களே இப்போ பப்ளிசிட்டி பண்ணிடுறீங்க. படம் டைரக்டர் நான் குறை சொல்ல மாட்டேன், படத்தை நல்லா எடுக்கணும். ஆமாம், அது பிடிச்ச சப்போர்ட் பண்ண அவர் இப்போ இப்படி எடியான்னு சொல்லுவார். இல்லை சார், இந்த பணம் இல்லைன்றான், என்ன பண்ணுவீங்க? அதனால் இவர் கரெக்டாக பிடிச்ச கரெக்டாக இருந்தால் டேரக்டர் கரெக்டாக படம் பண்ணுவாப்பில், எந்த சினிமாவும் ஓடாமல் இருக்காது. படம் நல்லா இருந்தால் ஓடையா அன் அவ்வளோ பெரிய இன்றைக்கி இப்போ என்ன லால் சலாமா, அந்த படம் ஓடலை. அதுக்காக நம்ம அவங்க போய் குறை சொல்ல முடியுமா? மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓடாது, மக்களுக்கு பிடிச்சா ஓடும். ஆ ஆ ரைட்டு, இன்னொன்று சொன்னீங்களே, சினிமாவை கற்றுக்கிட்டு வரணும் சார், 100% அட்லீஸ்ட் ஒரு படமாவது அவங்க போய் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி வந்து அத்தனை இளைஞர்களுமே படமே பண்ணாமல் எதையுமே அனுபவம் இல்லாமல் நேரடியாக படம் பண்ண வந்துடுறாங்க. அது 100% நான் ஒத்துக்குவேன். நான் என்னோடய சங்கத்தை டெய்லி வர முடியாது, அதான் சொல்லுவேன். எங்கேயாவது ஒரு டுப்பாவூர் சங்கத்திலே போய் ஏதாவது சொன்னால் கேட்டு வா, அது அவர் 10 வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உனக்கு உண்மை தெரியும், அப்போ தான் நீ படம் பண்ண சொல்லி அனுப்புவேன். ஏமாத்திரம் ஒன்றில் ஒன்று, இப்போ ஒன்று ஒரு நாளே முனியாண்டி முனி பாசன ஒரு படம், நான் தான் வீடியோ போட்டேன், 3 கோடி ரூபா காலி. ஃபோன் பண்ணி சொல்கிறார் சார், எனக்கு 3 கோடி ரூபா என்னென்ன, எல்லாருமே ஏமாத்திட்டாங்க சார்ன்றான். என்ன பண்ணுங்க சார்னு உடனே அவன் சொன்னேன். இனிமேது
எங்கேயாவது ஒருத்தர் கேட்டுட்டு படம் பண்ணுங்க அப்படின்னு. மூணு கூட போயிட்டார் இப்போ விருதுனர். இல்லையே, துபாவூர் சங்கத்தில் கேட்டுக்க சொன்னேன், இனிமேல் தான் நான் கேட்க சொன்னேன். தோத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னேன், ஏதாவது ஒரு பத்து சங்கத்தில் ஒரு செலவு கேளு, அவன் பத்து வாரம் சொல்லுவான், அதில் ஒன்று உண்மையாக இருக்கு சொன்னேன். எட்டு சங்கம் இருக்கு. ஆமாம், எங்கள் சங்கம் சிறுபட தயார்பட சொல்லலை. நீ 50 கோடி எடுக்கலாம், 5 கோடி எடுக்கலாம், 1 கோடி எடுக்கலாம், 50 லட்சம் எடுக்கலாம். எங்களோட சங்கம் சினிமாக்க உதவி பண்ணக்கூடிய சங்கம். நீங்கள் இன்றைக்கி எங்கள் சங்கம் நல்லா போதுன காரணம்னா எதுவாக இருந்தாலும் இறங்கி நான் வேலை செய்கிறேன். இதுதான் என்னுடைய கேரக்டரு. எந்த படத்துக்கு எனக்கு டைலர் அனுப்பிச்சாரு, நான் டைலர் தான் பார்த்தேன். படம் என்ன நான் பார்க்கல, படத்தை பார்த்தா 100% நல்லா நேராக சொல்லிடுவேன். அந்த இருக்கிற அவுட்டுகள் அது என்ன காரணம் கண்ட நல்லா இருக்குங்கிறது. படம் வந்து பார்த்துட்டு வந்து திட்டி வெளில திட்டுவான், ஏ வேஸ்ட்டாக கூட்டுன்னு சொல்லிட்டானா விட்டுருவான். அதே சிலபஸ் சேருவான், நமக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொன்னால் படம் பார்க்க வருவான். ஏன்னா அவர் வந்து இப்போ தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறது தான் அவர் வேலை பண்ணுறாரு. அது நல்லா இருக்கு, நல்லா மக்கள் முடிவு பண்ணோம். 100% படம் நல்லா எடுக்கும் ராஜா, நீங்கள் சொல்கிறது தான் உண்மை. ஆமாம், நாங்கள் தேட்டர் வாங்கி கொடுக்க தேட்டர் வாங்கி கொடுப்போம். வாரம் வாரம் தேட்டர் கொடுத்து தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஜென்னிஸ்னு ஒரு பிடிச்சிரு, மொத்த 4 பேர் இவரு கூட ஒரு யார் சொல்லிங்க உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற பேர்னா சொல்லுங்க. ஆமாம், அது என்ன சொல்லுங்கள், ஆர்டிஸ்ட் வேலையும் ஒன்றும் இல்லைங்க, அதையும் நம்ம சொல்லும்ல. இப்போ வந்து ஒரு ஒன்றும் இப்போ ஒரு சாதம் இப்போ தனுஷ் நடிச்சுன்னு வச்சுங்களேன், தேட்டருக்குள்ளே வராங்க. இப்போ ராபர்ட் நடிச்சார்னா வரல, அதுக்கு என்ன பண்ணால் ப்ரொமோஷன் பண்ணும். ப்ரொமோஷன் பண்ணி வந்தால் கூட அது தேட்டருக்கு வராத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு வந்து எல்லாம் செல் பண்ணி பண்ணி எல்லாம் வேறு மாதிரி என்டர்டைன் ஆகி போச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. அதை மீறி வர வைக்கணும்னா கண்டென்ட் நல்லா இருக்கணும். புரொடியூசர் மெயின் சப்போர்ட் பண்ணால் படம் வெளியே வரும். ஆமாம், அதுதான் சார். இப்போ மக்கள் ரசனை மாறி போச்சு. இல்லை இது புரியல, எந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க? இருங்க, அன்னைக்கு அப்போ உள்ள படத்தோட இளையராஜா மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கண்டென்ட் நல்லா இல்லாததுனால தாங்க பழைய படத்துக்கு போகிறாங்க. அதை எடுக்கணும்னு நான் வரவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ராபர்ட் தெளிவாக சொல்லுவார், சொல்லுங்க சொல்லுங்கள். நான் ஆமாம், ஆ நானும் எஸ்கே பாபா, நான் தான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஆமாம், நாங்கள் எங்கள் சங்கத்தில் நாங்கள் பேசி தீர்த்து உடனே படம் தரணும் பண்ண முடியாது ராஜா. நாங்கள் வந்து ஒரே ஒரு கார் தர மாட்டோம். 100 படம் ரிலீஸ் பண்ணுறோம், 100 வரைக்கும் அந்த படத்தை 100 கார் கொடுன்னு சொல்லி, வாரத்தில் ஒரு கார். ஆ இப்போ தான் சொல்லியிருக்கேன், நான் படம் பார்க்கல, படம் பார்க்கணும் எதுவும் சொல்ல முடியாது. இப்போ தான் நான் ட்ரெயில் முடிக்கப்போ தான் வந்தேன். இல்லை, ஒரே அம்சம், இந்த படம் ஓடினா தாங்க இவருக்கு ஒரு லைஃபு, எங்கள் சங்கத்துக்கு பெருமை, அவருக்கு பெருமை. நம்ம கேள்வி கேட்குறதால படம் நல்லா எடுத்திருந்தா நான் நேராக அவர் சப்போர்ட் பண்ணேன். எடுக்கலையா இல்லை சொல்லிடுவேன். இதுதான் என்னோடய உண்மையான கேரக்டர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஒன்று கேட்டிங்க, லைக் என்னென்னா படம் ஓட வைக்க வைக்க ஆட்கள் வைக்க வைக்கிட்டா நீங்கள் வந்து ஒரு கான்டெக்ட் வைக்கிங்க, அதனால பாட்டு கேள்வி வைக்கிங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எப்படின்னா இப்போ ஈவெல்டுன்னு ஒரு மூவி இருந்திருக்குண்ணா, அவங்க என்ன லைக் அவங்க ப்ரொமோஷன் பண்ணாங்க ஒன்றும் பண்ணல. அவங்க என்னென்னா அவங்க சேலஞ்ச் விட்டாங்க, தியேட்டரில் அந்த படத்தை வந்து யாரும் தனியாக அனுப்பி உட்காந்து பார்க்கணும், அதுக்கு அந்த படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஏன் அதை விட்டாங்கன்னா தனியாக வாழ உட்காந்து அந்த படத்தை வந்து பார்க்க முடியாது, அதே வித்தியாசம். ஸோ நாங்கள் ஏன் இந்த கான்டெக்ட் விட்டுருக்கோம்னா, எங்கள் படத்தில் அவ்வளோ கேள்விகள் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட்டு இருக்குது, அவ்வளோ நாட்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பாட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் புரியுடா, உங்கள் மக்களுக்கு தெரியுடா. ஆனால் நாங்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே வந்து மூவி பண்ணலை, அளவோ இந்தியா ஆகட்டும் அளவோ வேர்ல்டு ஆகட்டும் எல்லாருக்கும் சேர்த்தும் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்க இருக்கும்போது வந்து ஸோ உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு நாங்கள் வீச்சு கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நாங்கள் சொன்ன கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும். நான் அதுக்காக மட்டும் தான் அந்த கேள்வி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லுமே ஆட்களை வர வைக்கக்காவோ அந்த இதுக்கெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே இல்லை. யார் வேணால் பார்ப்பாங்கண்ணா படம் நல்லா இருந்துச்சு, யார் வேணும் பார்ப்பாங்க, இதான் உண்மையான விஷயம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ரொம்ப லேட்டாக வந்ததுக்கு. என்னோடய டீம் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கணும், ஏன்னா இவங்களோட உழைப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த படத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக என்னோடய ப்ரொடியூசர், என்னோடய ஹீரோ, தென் வந்து என்னோடய டைரக்டர் ராபர்ட் மாஸ்டர், எல்லாருமே ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த இடத்துக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை,
ரொம்ப வருஷம், இட்ஸ் அரவுண்டு 1.5 இயர்ஸ் அந்த படத்துக்காக ஒரு ஒரு நைட்டும் உழைச்சிருக்காங்க. இந்த டீமுக்கு பின்னாடி ஒரு நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நான் அதை வந்து சொல்லணும். நிறைய பேர்னால் வர முடியல, அவங்க எல்லாருமே இந்த படத்துக்காக டே நைட் ஒர்க் பண்ணாங்க. என்னோட டிஓபி எங்களை எவ்வளோ அழகாக காட்ட முடியும்னு எங்களை ஹாப்பியாகவும் வச்சுக்கிட்டு அந்த செட்டில் வந்து இப்படி நடிங்க அப்படி நடிங்க, ஏன்னா எனக்கு இது ஒரு முதல் படம். நான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங், ஃபஸ்ட்டு கேமரா வாங்கி நில்லுங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது, எல்லாமே இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்க்ரீன் பிளேலேயும் வந்து அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட ஹீரோ வந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்புட் கொடுத்து நடிச்சிருக்காரு. ஸோ வந்து அது இல்லாமல் 6-7 பசங்க அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க. எல்லாருமே நடிப்பில் சிறந்தவங்க, எனக்கு தெரிஞ்ச அவங்கள என்னை விட மிகுந்த ஒரு ஆளுங்க. அவங்கக்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுருக்கேன். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உழைப்பில் உருவானது. நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை பெருசாக பண்ணி கொடுக்கறதுக்கும் இதை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் ஆல்பர்ட் சார், நீங்கள் சேர்த்திட்டீங்க எங்களையும், அப்படியே இன்னும் பெரிய இடத்துக்கு சேர்த்திடுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.